தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நிறைய மாணவர்கள் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம் என்ன, அடுத்த அட்மிஷன். இது தான் அங்கே எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய பேர் கேட்ட கேள்வியிலையும் ஒன்று தான் இது. இப்போ நான் சொல்ல போகிற வீடியோ, பார்க்க போகிற வீடியோவும் கூட, எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு அது மூலமாக நம்ம எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படின்னு ஆயுஷ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாருமே சாத்தியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கிறாங்க. மேபி அதில் சீட்டு கிடைக்காமல் போனாலோ, அல்லது எனக்கு அந்த மாதிரி மெடிக்கல் குரூப் வேண்டாம்னா, ஆனால் மெடிக்கல் லைனில் வேறு ஏதாவது படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிற இந்த பட்டய படிப்பு, அதாவது கால்நடைக்குரிய படிப்பு. ஸோ இந்த கால்நடைக்குரிய படிப்பில் வந்து என்னென்ன முக்கியமான தகவல்லாம் இருக்குது, யாரெல்லாம் இதை படிக்க முடியும், எவ்வளோ சீட் டோட்டலாக இருக்குது, ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்ற அனைத்து விதமான டீட்டெயிலும் இன் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மொரவர் புரிய வரும். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்ளிகேஷன் நம்ம எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதம் கடைசியாக, ஜூலை கடைசியாக தான் வரப்போதாக சொல்லியிருக்காங்க. மேபி அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பிலேருந்து ஒரு ஒரு கோர்ஸுக்குமே, அதாவது ஒரு ஒரு படிப்புக்குமே, பட்ட படிப்புக்குமே வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயர்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மாதம் தான் வந்து அப்ளிகேஷனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த வருடம் வந்து அதே ஆகஸ்ட்டில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. மேபி ஜூலை எண்டு, அதாவது இந்த மாதம் எண்டிலே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போன வருஷம் நமக்கு கோவிட் இஷ்யூலாம் இருந்தது. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் நமக்கு அப்ளிகேஷனை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பிவிஎஸ்சிக்கு. சரி, இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிறதுன்னு ஒரு ஒன் மந்த்து தான், ஒன் மந்த்து கூட முழுசாக இல்லைன்னு சொல்லி தான் நினைக்கலாம். சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த கோர்ஸை பற்றி முழு டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் வந்த உடனே போட்டு நம்ம அட்மிஷன் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். கால்நடை மருத்துவராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம வந்து அதாவது வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை அழைக்கணும், உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னா இந்த படிப்பை நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அனலைசிஸ், அதாவது என்னென்னா ஒரு அனிமலுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அது எதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டாக்டரோட ஒர்க்குன்றது அனலைஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணி எதனால் அந்த டிசீஸ் வந்து அந்த அனிமலுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை பண்ண போகிறீங்க. இதுதான் டாக்டருடைய வேலை. ஸோ இது இதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இது இல்லாத ரெண்டாவது, இந்த அனிமல்லாம் எப்படி நம்ம பராமரிக்கணும், எப்படி அதை வளர்க்கணும் போன்ற விவரங்களை நான் அங்கே வரவங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக சொல்லி தரப்போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு பணியும் இதில் கண்டிப்பாக இருக்குது. ரெண்டாவது, இதனுடைய எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யார் காண்டாக்ட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி, இவங்க தான் வந்து ஓவராலாக காண்டாக்ட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 2019 முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல் இண்டியா ப்ரீ வெட்டினரி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சு அது மூலமாக தான் வந்து இந்த சீட்டை நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து 2020 நமக்கு நீட் எக்ஸாம் வந்ததுலேருந்து இந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும் வந்து நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க. இது ஓவராலாக எல்லாருக்குமே கிடையாது. இது வந்து நீட் இல்லாத ஒரு தேர்வு. ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும்தான் இந்த வெட்டினரி சயின்ஸு நீட் எக்ஸாம் பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. மீதி எதுவுமே வந்து நீட் எக்ஸாம் கிடையாது. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் அட்மிஷன் வேணும்னு சொன்னால் 85% நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற 15% தான் நீட் மூலமாக நமக்கு எடுக்கிறாங்க. அப்படி வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு 85% எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீட்டு தேவையில்லை. இந்த 85% வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக வந்துருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 15% மட்டும்தான் நீட் மூலம் நமக்கு எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இதில் டோட்டலாக வந்து ஓவராலாக சீட் நம்ம தமிழகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 480 சீட் இருக்குது. இந்த 480 தான் உங்களுக்கு 85% தமிழ்நாட்டுக்கும் 15% ஆல் இண்டியா கோட்டாக்கும். இந்த ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறதுல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டுமே இல்லை, ஓவராலாக இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு யார் வேணால் அந்த 15%ல் வந்து கலந்துக்கலாம். ஆனால் நீட் எக்ஸாம் மஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதே போல் வந்து பாருங்க, இந்த 480 சீட்டை கம்யூனிட்டி வைஸ் எப்படி பிரிக்கிறாங்க, பர்சன்டேஜ் நமக்கு ரிசர்வேஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 31%, பிசிக்கு 26.5%, பிசிஎம் வந்து 3.5%, அண்ட் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு வந்து 20%, எஸ்சி கேட்டகரி வந்து 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி வந்து 1% அப்படின்னு சொல்லி தான் இதுக்குரிய ரிசர்வேஷன் நமக்கு கொடுக்குறாங்க.
ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது எவ்வளோ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இதில் வந்து ஐந்து வருட படிப்பு, கிட்டத்தட்ட 4.5 வருட படிப்பு. ஸோ 4.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் சேர்த்து வந்துடும். இதில் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் நமக்கு 19,000 20,000 வரைக்கும் வரும். அதாவது ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், லாஸ்ட் இயர் ஜாஸ்தியாக இருக்கும், இடையில் இருக்கிற இயருக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் வந்து 18,000 17,000 அந்த மாதிரி இருக்கும். ஓவரால் நீங்கள் கணக்கு பண்ணி பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜில், நான் சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜில் வந்து 110,000 அந்த மாதிரி வரும். ஹாஸ்டலில் நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது வந்து ஓவராலாக ஃபீஸை பற்றியது. இதில் கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். யூஜியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிடெக் பால்ட்ரி டெக்னாலஜி அண்ட் பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி, அது அனிமல் அண்ட் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு. ஸோ மொத்தத்தில் 4 வகையான படிப்புகள் இதில் இருக்குது. ஒன்றுமே வந்து ஒரு ஒரு காலேஜில் ஒரு ஒரு ஏரியாவில் நமக்கு வந்து நடத்தி கொடுக்குறாங்க. காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5-6 இடத்துல 6 ஊரில் நமக்கு காலேஜ் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, அடுத்து திருநெல்வேலி, ஒரத்தநாடு இது தஞ்சாவூரில் இருக்கிறது, அதேபோல் கோடுவள்ளி அப்படின்ற ஒரு ஊர்லேயும், ஹோசூரில் இருக்குது, காட்டுப்பாக்கம் அப்படின்ற ஊரில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, திருநெல்வேலி, ஒரத்தநாடு இதில் 3, 4, 5, 6 இடத்துல வந்து நமக்கு காலேஜ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒரு காலேஜிலுமே வந்து தனித்தனியாக சீட்டு குறும், ஒரு ஒரு கோர்ஸ் வந்து ஒரு காலேஜில் மட்டும்தான் இருக்கும், மற்ற காலேஜில் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து அட்மிஷனுக்கு போடணும். ரெண்டாவது, ஒரு ஒரு காலேஜுக்கும் தனித்தனி சீட்டு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அந்த சீட்டில் என்னென்ன இருக்குது விவரங்கள் அப்படின்றத நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க, அந்த டிஸ்பிளே நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, என்ன தான் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதுக்கு அட்மிஷன் ஆகணும்னா நம்ம வந்து என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் டூ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு, அது கம்பல்சரி. ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் குரூப் தனியாக இருக்கும். அதாவது சயின்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது பியூர் சயின்ஸ் இருப்பாங்க, மேக்ஸ் அலைடு குரூப் இருப்பாங்க, இதில் யார் வேணால் வந்து படிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்றுன்னா நமக்கு வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்கும், சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெண்டு ஸ்ட்ரீமாக இது பிரியும். இதில் வொக்கேஷ்னல் குரூப்பில் இருக்கிற வொக்கேஷ்னல் ஸ்ட்ரீம் வந்து அக்ரிலாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இருப்பாங்க, அவங்களும் இதை எடுத்து படிக்கலாம். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்கிறவங்க, பியூர் சயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி இருக்கிறவங்க, தென் வந்து பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்கும், அதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாணவர்களும் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்கன்னா அவங்க மினிமம் மார்க் இதில் தேவையில்லை, அவங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஆனால் ரிமைனிங் இருக்கிற ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 60%-55%, அதாவது ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 60%-70% வந்து மார்க் இருக்கணும். பிசி பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் 60%-65% இருக்கலாம். எம்பிசி டிஎன்சி ஒரு 55% மதிப்பெண் இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்ரிகேட் மார்க்கை வச்சு தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த அக்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணுன்னா ஃபிசிக்ஸ் மார்க்கு ப்ளஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணணுன்னா உங்களுக்கு அக்ரிகேட் மார்க் என்னன்றது நமக்கு தெரியும். அதை அந்த பர்சன்டேஜ் வச்சு தான் நமக்கு சீட்டும் அலாட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இந்த பிவிஎஸ்சி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் வேறு எதாவது நான் சொல்லாமல் விட்டுருந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஆன்சர் பண்ணுறதை நான் பார்த்த உடனே பண்ணுறேன், உடனே பண்ணலை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ அடுத்து எந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.